எல்லோரும் இன்னாட்டின் மன்னர்கள். ஒரு ஆள் சொல்கிறார், நான் சுக்கா அஃபிங்கிறேன். கேட்டால் நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பான், நான் எம்ஜிஆருங்கிறேன். யார் அண்ணே அப்படின்னா, நான் கோயம்புத்தூருங்கிறேன். கேட்டால் நான் காட்டுப்பாடிங்கிறேன், வேலூருங்கிறேன். ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் என்ன நம்ம பேர்? சுக்கா. படபே இஸ்கே நாமே சுக்காஃபி. நீ சுக்காஃபின்னா நான் என்ன, ப்ரூ காஃபியா? எத்தனை பேர் கிளம்பிருக்கிறீங்க? நீ ஒருத்தந்தான் தலைமையில் பொடி கூட காணும், முக்கா ஏக்கர் கிரவுண்டு வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு நீ படுத்துக்கொண்டே ஜெயிப்பேண்ணா. எந்திரிங்க, இல்லைன்னா ஓபிஎஸ் மாதிரி மந்திரி ஆக்கிடுவேன். எந்திரிங்க. கேஜிஎஃபா? கேஜிஎஃப் மீனிங் கேஜிஎஃப்னா என்ன? சினிமா யாரு? ஹலோ, கேஜிஎஃப்னா சினிமா இல்லை? ஃபிலிம் சோசியா அண்ணா? இக்கட ஃபிலிம் சோசியா. நீரு பெத்தவாழ் எதோட வேகா? ஒன் டூ வேகா வேகா, கமான் கமான் இண்டியா. இது தேராதுண்ணே, போயிடுச்சு. பூட்ட கேஸ், இது போயிட்டு கேஸ், அவ்வளோதான். இது தேராது. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க, அந்த செயினை இழுத்துருங்க. கேட்டால் இவர் தான் பண்ணார் சொல்லிடலாம். என்னங்கிறீங்க? இதை மாதிரி தான் பல பேர் தலைவர் சீட்டு கிடைச்சாலும் விடுறதில்லை, பைக்கு கிடைச்சாலும் விடுறதில்லை, பைக்கு கிடைச்சாலும் விடுறதில்லை. இவங்க எல்லாம் பொண்டாட்டிகிட்ட வாங்கி கட்டிக்கிறாங்க பாருங்கள். எந்திரியா அப்படின்னா பொண்டாட்டியை பார்த்தா அலறானுங்க. நம்மளை பார்த்தா மிரளறதில்ல. ஏன்னா ஒய்ஃப் இஸ் லைஃப். ஒய்ஃபை பகைச்சிக்கிட்டால் லைஃபே போய்டுன்னு தெரியும் உங்களுக்கு. அவங்க அப்பா ஏங்க பிரிட்டிஷ்காரர் இருக்கார் இல்லையா? விக்டோரியா மகாராணி உங்கள் பாட்டி அப்படி தானே? விக்டோரியா மகாராணி உங்கள் பாட்டிக்கே கடன் கொடுத்தாள் பார்த்தீங்களா? எப்படி படுத்துக்கிறாங்க? ராஜாவா? பூஜாங்க இவர். இவர் போய் எது ராஜா? வேலையெல்லாம் பூஜா. எவர் மீதி? ஹைதராபாதா? நிஜமா ஹைதராபாத் நவாபா? ஹைதராபாத் நவாபா மீரு? கோல்கொண்டா கிங்க நீனும் மலை ஏழையா? காஷ்மீரா? ஏக் ஆத்மி. ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் சூப்பர் ஆத்மி. யார் தில்லிபூர்? கமன் கமன் சாபி முழு சார சுந்தா. நீங்க நான் கேத்து மாறா ஜூஸ் வச்சிருக்கிறாரு. ஜூஸ் இதுவே ஒரு லூஸ் ஜூஸ் வச்சிருக்குதா? பாரியா, என்ன ஜூஸ் வச்சிருக்கிறீங்க? கம்மிங் ஜூஸ் கம்மிங். லைசன்ஸ் இல்லை ஜூஸ் குடிக்கிறதுக்கு உனக்கு? நீங்கள் ஜூஸை கம்மி சீக்கிரம். இது என்ன, இந்த லைசன்ஸ் எங்க சார்? நீ இந்தியாவா? லைசன்ஸ் கம்மி. இங்கே பாருங்கள் சார், கைதி நம்பர் 412. இது கூட பிக்கில் எங்கே திடீர்னு வந்தது? கைதி நம்பர் 412 சார். அது வரை கிழிச்சு விட்டாங்க, ஜெயிலேருந்து வந்துருக்குறாரு. பாருங்கள், கட்டம் போட்டு சட்டை திட்டம் போட்டு வந்துருக்குறாரு. இது தப்பிச்சு வந்தது வேலூர் ஜெயிலேருந்து. உன்னை தயா தேடிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இந்த ஆள் யாரை பார்த்தாலும் கண்டுபிடிச்சி கொடுங்க. இந்த ஆள் வேலூர் ஜெயிலும் தப்பிச்சிருக்கிற போல் தெரியுது, ஆனால் உண்மை என்னன்னு தெரியல. பாவம், ஆளை பார்த்தா நல்லவராக இருக்காரு. தலைமையில் 1 ஏக்கரா கிரவுண்ட் வச்சுருக்குறாரு. ஆனால் இந்த கிரவுண்டு என்ன விலைக்கு வாங்கினீங்க? இந்த பொண்ணு கையன் என்ன விளைஞ்ச மாதிரியா? இந்த கிரவுண்ட் என்ன விலை? தலைமையில் முடிய கூட காணும், என்ன கெத்தப்படுத்திருக்கிறியா? அதுக்கு விலையே இல்லையா? விலை இல்லைன்னா யூஸ்லெஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? இல்லைண்ணே, அதாவது இவருக்கு தலைக்கு மேலே தான் ஒன்றும் இல்லை, தலைக்குள்ள அது காலியாக தான் கிடைக்கும். அது களிமண்ணே தான் இருக்கலாம். ஏன்னா மனிதன் களிமண்ணால் படைக்கப்பட்டவன், இது உண்மை தானே? ஆதாமே இறைவன் களிமண்ணால் தான் படைத்தான். தட்டினாலும் சத்தம் உண்டாகும் களிமண்ணா. எங்க இது சத்தமும் காணும். ஆனால் இது பூட்ட கேஸ்ண்ணா. இதை மாதிரி பல பேர் அக்கப்போர் பண்ணுறாங்க ட்ரெயினில். யோ டிடி, நீ என்னையா பண்ணுறேன்னு அவனையும் காணும். இந்த திருவிழா படம் மாதிரி அடைய சொக்கா சொக்கானு தான் கூப்பிடணும் இப்போ. ஹலோ,